அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா கடமை செய்யணும், ஆனால் என்ன பண்ணணும்னா அதுக்குரிய பலன் நமக்கு தானாகவே கிடைக்குமே தவிர அந்த பலனை நம்மளாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே அப்படி தான் என்ன நடக்குது, ஒரு துறவிக்கு என்ன நடக்குது, அவர் யார் யார்கிட்டேருந்து என்னெல்லாம் பண்ணுறாரு, அவர் கடமையை எப்படி அவர் செய்யலை அப்படின்னு அவருக்கு எல்லாரும் உணர்த்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு துறவி காட்டில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து யோகா தியானம் அவருக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்படி அவர் செஞ்சிட்ருக்கும்போது, கண்ணை மூடி செஞ்சிட்ருக்கும்போது, அந்த மரத்துக்கு மேலே என்ன பண்ணுதுன்னா ஒரு காக்கா வந்து உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே என்னான்னுச்சுன்னா, அது உட்காந்த வேகத்தில் காத்தடிச்சிச்சு, அது மேலே இருந்த அந்த சருகு காஞ்ச இலையெல்லாம் அவர் தலையில் கொட்டுனுச்சு. இவரோட தியானம் கலைஞ்சிருச்சுன்னு உடனே இப்படி அந்த கோபமாக பார்த்தாரு. இவர் பார்த்த உடனே இவரோட பார்வையில் அந்த காக்கா என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே சாம்பலாகி எரிஞ்சு சாம்பலாக கீழே கொட்டிடுச்சு. உடனே இவருக்கு சந்தோஷம், இவர் அதிர்ச்சி கூட ஆகலை, இவருக்கு சந்தோஷம். ஆஹா, நம்மளோட பார்வை, நம்மளோட கோப பார்வை பாட்டு பரவாயில்ல, ஒரு புறாவே என்ன ஆயிடுச்சு, ஒரு உயிரினமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். இதை பார்த்து நினச்சிக்கிட்டே ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று கேட்குறாரு, அம்மா எனக்கு பசிக்குதுமா, எனக்கு வந்து உணவு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண்ணோட குரல் கேட்குது, ஐயா கொஞ்ச நேரம் காத்துருங்க நான் வர்றேன் அப்படின்னு. அவங்க சொன்ன உடனே இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாராம், என்னோட ஆற்றல் பற்றி தெரியாமல் நீ விளையாடிட்டுருக்க, இப்போ நான் ஒரு பார்வை பார்த்ததுக்கே அந்த காக்காவோட நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே இவர் நினைக்கிறாரு. இவர் நினச்சி முடித்த அடுத்த நிமிஷமே என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளேருந்து அந்த பெண்மணியோட குரல் மறுபடியும் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நீ பார்வையால் எரிக்கிறதுக்கு நான் ஒன்றும் காக்காமோ கொக்கோ இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இவருக்கு ஒரே அதிர்ச்சி தாங்க முடியலையா, நம்ம இப்போ மனசில் தானே நினச்சோம், அது எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. உடனே கொஞ்ச நேரம் இவர் வெயிட் பண்ணுறாரு, உட்காந்துருக்காரு. அவங்க வெளிலேருந்து வந்தாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தாங்க. வந்தவங்க சொன்னாங்களாம், இப்போ ஒன்றும் இல்லை, என்னோட கணவர் வந்து வயது முதிர்வின் காரணமாக அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, அதனால் அவருக்கு தேவையான பணிவிடை, அவருக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்துட்டு நான் இப்போ தான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உணவு கொடுத்தாராம். அவர் சாப்பிட்டுக்கிட்டே கேட்டாராம், அம்மா நான் மனசில் தானே நினச்சேன், உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சிச்சு அப்படின்னோடனே, நான் வந்து இதுக்கு முன்னாடி என்னோட கடமையை சரியாக செஞ்சேன், என்னோட பெற்றோர்களுக்காக செஞ்சேன், இப்போ வந்து என்னோட கணவருக்காக செய்கிறேன், அந்தந்த நேரத்தில் நான் என்னோட கடமையை வந்து கரெக்டாக செய்கிறேன், அதனால எனக்கு வந்து ஒரு பக்குவப்பட்ட மனசு இருக்குது, அதனால நீ என்ன நினைக்கிறையோ அதை நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னோடனே, இவர் ஓரளவு புரிஞ்சும் புரியாத மாதிரி இருந்துச்சா, இவங்க சொல்கிற விஷயம் புரியுது, ஓரளவு புரியாத மாதிரியே இவருக்கு இருந்திருக்கு, சரிம்மான்னு நினச்சிட்டு சொன்னாராம். இவரோட முகத்தை பார்த்து அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சான். அவங்க உடனே சொன்னாங்களாம், எனக்கு தெரியுது நீ ஏன் இப்படி இருக்கன்னு, நீ என்ன பண்ணுற, இங்கேருந்து நேராக போனேன்னா ஒரு இறைச்சி கடை இருக்கும், அங்கே வந்து அந்த கசாப்பு கடைக்காரன் வந்து இருப்பான், அவன்கிட்ட போ, அவன் இன்னும் உனக்கு இந்த இறைமை இறைவன் பற்றியும் இந்த ஆன்மா பற்றியும் உனக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லி தருவான் அப்படின்னு ஒன்று இவர் மனசுக்குள்ளே மறுபடியும் நினச்சாரான். என்னது, போயும் போய் ஒரு கசாப்பு கடைக்காரன்ட்ட நான் கற்றுக்கிறதா, சரி இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அதனால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்கே போனால் அவன் கறி வியாபாரத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தானான். இவரை பார்த்தோன்னே உட்கார சொல்லிட்டு, அந்த பெண்மணி தானே அனுப்புனாங்க உங்களை, உட்காருங்க ஏன் அந்த வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்கார வச்சானான். இவரும் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாராம். வந்தவங்கெல்லாம் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இவனுக்கு வந்த வருமானத்தை எடுத்துகிட்டு, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு, ஐயா கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க, எனக்கு ஒரு சில வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் உட்காரத்துக்காக ஒரு இடம்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போனானா. அங்கே போனால் அவனோட வயசான அம்மா அப்பா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரும் சேவை முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் சாப்பிட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு அவங்கள குளிப்பாட்டி எல்லாம் படுக்க வச்சுட்டு அப்புறமா வந்து சொன்னானான். அவன்கிட்ட இவர் நிறையா பேசியிருக்காரு, இவருக்கு என்னென்ன தகவல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே கேட்டிருக்காரு. இந்த இறைவன் பற்றி, ஆன்மா பற்றி, அதை பற்றி என்னென்னலாம் தெரியும்னு அவன் நிறையா எடுத்து சொல்லியிருக்கான். அவன் சொன்னதெல்லாம் இவர் முனிவர் யோசித்து பார்த்தா எல்லாமே வந்து வியாதிக இதிகாசம் அப்படிங்கிற பேரில் மகாபாரதத்தில் ஒரு தலைப்பாகவே தனியாகவே வந்திருக்கான் அவன் சொன்ன உண்மைகள் எல்லாம். ஆஹா, ஒரு கசாப்பு கடைக்காரன் இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சோம், இவ்வளவு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாராம் மனசுக்குள்ளே. உடனே அவன் கேட்டானான், ஒரு கசாப்பு கடைக்காரனுக்கு எப்படி இவ்வளவு தெரியுதுன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னோடனே இவர் மறுபடியும் அதிர்ச்சி ஆகிட்டாராம். நான் என்னோட கடமையை செய்கிறேன், என்னோட கடமை வந்து வேலை பார்க்கறது, அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு எங்கள் அம்மா அப்பாவை வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிறது, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் என்னோட கடமை. எனக்கு மற்றபடி உங்களை மாதிரி வந்து வீட்டு மேலேயோ
வீட்டில் இருக்க அம்மா அப்பா மேலேயோ பற்று இல்லாமல் விட்டுட்டு போயிட்டு காட்டில் திரிகிறது வந்து எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்னு இவருக்கு சுளீர்னு உரைச்சிச்சான். நம்ம அந்த கடமையும் ஒழுங்காக செய்யலை, நம்ம முனிவர்னு சொல்லிட்டு இருக்கோம், இதில் கூட தேவையான கடமையை சரியாக செய்யலை அப்படிங்கிறத இவன் நமக்கு உணர்த்துறான் அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு நன்றி சொல்லிட்டு வந்தாராம். அதனால கடமையை வந்து நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நமக்கு எது கிடைக்கணுமோ, நமக்கு என்ன பலன் கிடைக்கணும்னு இருக்கோ அது அப்படியே கிடைக்கும். இல்லை நான் கடமையை வந்து இப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் இது தான் பண்ணுவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அது வேறு விஷயம். பலனை மட்டுமே எதிர்பார்த்து செய்கிறதுனால எந்த பயனுமே கிடைக்காது. எப்போ நம்மளோட கடமையை நம்ம கரெக்டாக சரிவர செய்கிறோமோ அப்போ மட்டும்தான் நம்ம அந்த கடமைக்கான பலனையும் சந்தோஷத்தையும் எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நம்மளால் அடைய முடியும் அப்படிங்கிறதை நம்ம தான் புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.